தென்னை சாகுபடியில் தேங்காயின் விலை ஏற்ற இறக்கமே விவசாயிகளின் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தென்னை சாகுபடியில் அதிக வருமானத்தை ஈட்டுவதற்கு தேங்காய் சார்ந்த மற்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். சிபிசிஆர்ஐயின் அறுவடைக்கு பின் பதனிடும் துறை இளநீர் தேங்காயில் இருந்து பனிப்பந்து இளநீர் தயாரிக்கும் உபகரணத்தை உருவாக்கியுள்ளது. பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு 7 முதல் 8 மாதங்கள் வயதுடைய காயை தேர்வு செய்ய வேண்டும். இளநீர் பனிப்பந்து என்பது இளநீர் காயில் உள்ள சிரட்டையை நீக்கி வெண்மையான பந்து போன்ற தேங்காய் பருப்புடன் கூடிய இளநீரே இளநீர் பனிப்பந்து ஆகும். இதில் போதிய இளநீருடன் சாப்பிடுவதற்கு பதமான தேங்காய் பருப்பும் இருக்கும். பனிப்பந்து இளநீர் தயாரிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளநீர் காய்களின் வெளிப்புறத்தில் உள்ள உரிமட்டையை முதலில் நீக்க வேண்டும். பின்பு சிபிசிஆர்ஐயில் உருவாக்கப்பட்ட உபகரணத்தை கொண்டு இளநீர் காயின் மத்திய பாகத்தில் ஒரு சிறிய பிளவை ஏற்படுத்த வேண்டும். பின்பு சிரட்டையின் உள்ளே உள்ள இளநீருடன் கூடிய தேங்காய் பருப்பை சேதம் அடையாமல் எடுக்க வேண்டும். இப்போது பனிப்பந்து இளநீர் தயார். இப்பனிப்பந்து இளநீர் தூய்மையானது, ஊட்டமிகும் பானமாகவும் உணவாகவும் உண்ணலாம். குளிர்சாதன பெட்டியில் தனித்தனியாக சிப்பம் கட்டி பாதுகாக்கும் போது இதன் சேமிப்பு காலத்தை 15 நாட்கள் வரை நீட்டிக்கலாம்.